வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் ஜவ்வரிசி, கேரட் இருந்தால் போதும், சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், நைலான் ஜவ்வரிசி. நீங்கள் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா வறுக்க தேவையில்லை, நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வெடித்து வரணும். இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தாலே தெரியும் ரவை பதத்துக்கு இருக்கும். இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கேரட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கேரட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்ச ஜவ்வரிசி பவுடரை சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டோம், அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த கப்புலேயே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கடாயில் நம்ம ஜவ்வரிசியும் அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குறதுக்கு ரெண்டு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஜவ்வரிசியும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கேரட் ஜூஸை சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. நான் ஒன்றரை கப் அளவுக்கு சுகரை வந்து எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு கப் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கிறலாம். ஸ்வீட்டு எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சேர்த்தனால கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கம் கொடுக்கும். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கெட்டியான பதத்துக்கு வரட்டும். கடாயில் ஒட்டாமல் வரணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு. தேவையான அளவு முந்திரி பருப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய்யில் வறுத்து வேணும்னாலும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கெட்டியான பதத்துக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக இலக்கமாக இருக்கிறப்பையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்து வேறொரு பவுலில் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சாஃப்டான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு விட சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.